வணக்கம் அன்பு ராகம் நேர்களே. மெடிக்கல் கேம்ப் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் சாகம் தொலைக்காட்சி மற்றும் ஒமேகா ஈவெண்ட்ஸ் மற்றும் மாபெரும் மெடிக்கல் கேம்ப் பார்த்தீங்கன்னா இங்கே தேவாங்க கல்யாண மண்டபத்தில் வந்து ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சியில். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திரு பிரசாந்த் விஸ்வேஸ்வர் ஹெல்த் கேர்ல இருந்துள்ளார். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். சார், உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னங்க சார்? உங்களோட ஹெல்மெட், எங்களோட இப்போ எங்களோட மெயின் ஆக்டிவிட்டீஸ் ஹெல்மெட்டில் வந்து ப்ரைமரி கேர் சென்டர் அப்புறமா ஸ்பெஷலிஸ்ட் சர்வீசஸ் சார். ஒரு இடத்துல பேஷண்ட் வந்தால் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்டிகிரேட்டட் லெவலில் எங்கள் கிளினிக்கில் கோத்தகிரியில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். கூடி சீக்கிரமாகவே நாங்கள் வந்து ஊட்டி குன்னூர் அங்கேயும் ஆரம்பிக்க போகிறோம். அப்புறமா சேட்டலைட் சென்டர்ஸ்னு ஒரு 10 இடத்துல த்ரூ அவுட் நீலகிரிஸில் பண்ணலான் இருக்கோம். அந்த சேட்டலைட் சென்டர்ஸ் ப்ளஸ் ஹப் இந்த ப்ரைமரி கேர் சென்டர்ஸ் வந்து லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஜென்ரல் கன்சல்டேஷன் இருக்கும், ஃபிசியோதெரப்பி இருக்கும், அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ஸ்டெபிலைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் பிஃபோர் த கேசஸ் ரெஃபர் டு ஸ்பெஷலிஸ்ட். இதோட நாங்கள் வந்து ஒரு டெலிமெடிசன் நெட்ஒர்க்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் டெலிமெடிசன் நெட்ஒர்க்கில் எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இந்த குழந்தைகள் பார்க்குற பீடியாட்ரிஷியன்ஸ், நியோனேட்டாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸு, அப்புறம் நியூராலஜிஸ்ட், வி ஹாவ் அ பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ ஹவ் பீன் கிரியேட்டட் ஹூ ஆர் இன் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், வேறு சிட்டிஸில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு வி இமீடியட்லி ரெஃபர் டு த ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நம்ம நீலகிரிஸ் மக்களுக்கு எப்படி நம்ம வந்து லோ காஸ்ட்டில் அஃபோர்டபுள் சர்வீசஸ் பட் ப்ராம்ப்டாக நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு அதுதான் எங்களோட மிஷன். அப்புறமா இங்கே நாங்கள் லோக்கலாகவே கோத்தகிரியில் இப்போ ஒரு 4 பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு சார். இது மக்களுக்கு எந்த வகையில் ஒரு பயனராக இருக்கும் சார்? நீங்கள் டெலிமெடிசன் சொல்லுவீங்க, அது ஒரு மற்றபடி வேறு என்ன யூஸ் சொல்லுங்க? அவங்களுக்கு என்ன யூஸ்னா, நம்பர் ஒன், தி கெட்டிங் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் at the lowest possible cost right here in the Nilgiris itself. Okay. இங்கே ஸோ நம்ம கீழே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த வந்து நெசசிட்டி வந்து இட்ஸ் அ லாட் லெஸ், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் வந்து ஃபுல்லி இன்டிகிரேட்டட் சர்வீசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரைட் ஃப்ரம் செக்கிங் ஆஃப் த பேஷண்ட், அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஃபிசிஷியன்ஸ் எல்லாம் ரஷ்யா, சைனா, அப்புறம் வேறு கண்ட்ரிஸ் யூகேலெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்காங்க கோத்தகிரியில் ஃபஸ்ட் டைம். அண்ட் நர்சஸ் எல்லாம் நாங்க வந்து லோக்கலாகவே ஹையர் பண்ணியிருக்கோம், நம்ம லோக்கல் நீலகிரிஸ் மக்கள்லேருந்தே பண்ணியிருக்கோம். பேஷண்ட்ஸுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, தே ஹாவ் இமீடியட் ட்ரீட்மெண்ட் at that point where they immediately they get a particular ailment. Okay. So on the moment eh naanga vanda avangala treat pannite specialist ku immediately via telemedicine la naanga refer pandrom. Any type of treatment anga povunga, any type of immediate treatment they can come to our clinic sir. Okay. So including surgery is later. Okay. So the we are not yet equipped for surgery. Okay. But that is our next plan, naanga vanda next surgery pannalante. But immediate treatments enna enna irko or primary care opd outpatient facilities la adu naanga ipo world class ஹைஜீனிக் என்வாயன்மெண்ட்ல, கிளீன் என்வாயன்மெண்ட்ல கொடுத்துருக்கோம் பேஷண்ட்ஸ்க்கு. நீங்க சார் சொல்லியிருந்தாரு கோத்தகிரிலயும் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்க கோயம்புத்தூர் போறதுல கோத்தகிரி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும். சார் நீங்க அந்த பேஷண்ட்டை பத்தி சொல்லி வந்து அவங்க இது பண்ணிக்கலான்னு, இப்போ ஜென்ரலா என்ன நினைப்பாங்கன்னு, இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போறப்போ அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குங்களா, ஒரு சில பேர்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போறாங்க, இன்னொருத்தர் எமர்ஜென்சிக்கு போனா போதும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்க்கு உங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்து என்ன சொல்றீங்க சார்? ஸோ வெரி குட் க்வெஸ்சன். ரெண்டு விதமான பேஷண்ட்ஸும் வராங்க நம்மளுக்கு. அவங்க ரெகுலராக வர பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நம்ம சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் அவங்களோட டீடைல் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கப்புறமா அதுவும் நாங்கள் வந்து ஆன்கோயிங் பேஸில் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஃபஸ்ட் டைம் கோத்தகிரியில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெடிக்கல் ரியாக்ஷன்ஸ், அவங்க என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துட்டுருக்காங்க, வெதர் இட் இஸ் ஃபார் டயபிட்டீஸ் ஆர் ஸ்ட்ரோக் ஆர் ஹார்ட் அட்டாக், அவங்களோட ஃபுல் மெடிக்கல் பேக்ரவுண்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் அதோட சைட் ரியாக்ஷன்ஸ் என்ன, அதோட எப்படி நம்ம வந்து மருந்தை வந்து சேஞ்ச் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு சிஸ்டம் மேலே நாங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நல்லா ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பேஷண்ட்ஸ் வரவங்க எல்லாரும் இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு இங்கே வந்தது. எல்லாரும் வந்து வலி அப்புறம் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துன்னு வந்துட்டு இருக்காங்க, பட் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகிறாங்க. சார், இப்போ பேஷண்ட்டோட டேட்டாபேஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்களோட ஃபியூச்சர் மானிட்டரிங்கில் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க சார்? சேம் அதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே, ஃபியூச்சர் மானிட்டரிங் வந்து
பேஸ்ட் ஆன் விசிட்ஸ் அது நடக்கும். பட் நாங்கள் எங்களோட டெலிமெடிசன் நெட்ஒர்க்கில் நாங்கள் வி ஆல்சோ டூ பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் அடியரன்ஸ். ட்ரீட்மெண்ட் அடியரன்ஸ்னால் ஒரு பேஷண்ட் நாம் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுத்துருக்கோம், அதை வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை கரெக்டாக அவங்க வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, அது வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ வந்து ஃபாலோ அப் கால்ஸ் பண்ணுறோம். ஃபாலோ அப் கால்ஸ்னால் நம்ம பேஷண்ட் வந்த உடனே அவங்க வீட்டுக்கு போனவொடனே நாங்கள் ரெகுலராக பேஷண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கேட்போம், நீங்கள் எப்படி இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, மெடிகேஷன் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கீங்களா, இன்னொரு வாட்டி வந்து செக்அப் பண்ணிங்க. அந்த ஃபாலோ அப் நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம். அந்த ஃபாலோ அப் இன்ஃபர்மேஷன் திருப்பியும் நாங்கள் வந்து எங்கள் சாஃப்ட்வேர்லேயே போடுறோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். அண்ட் ஆன்கோயிங் டெஸ்ட் பண்ணியே ஆகணும், வெதர் இட் இஸ் இசிஜி ஆர் வெதர் இட் இஸ் பிளட் சுகர், எங்களுதே லேபும் இருக்கு எங்க. ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்றோம். பட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஊர்ல அப்கோர்ஸ் நீலகிரி ஹில்ஸ்ல இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், ரொம்பவே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பட் அந்த கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆனா மொபைல் ஆப்ல இருந்து நாங்க வந்து ட்ராக் பண்ணுவோம் அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான். எங்க கிட்ட அந்த ஆப் ஆல்ரெடி இருக்கு. பட் எங்களோட ப்ராப்ளம் என்னன்னா இங்க வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இல்ல ஹில்ஸ்ல. நம்ம ஹட்டியில எல்லாம் போனா கீழே அங்கே இன்டர்நெட் கனெக்ஷனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு பிளான் போட்டுருக்கோம், டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இங்கே. அப்படி பண்ணால் வி ஆர் ஏபிள் டு மானிட்டர் த பேஷண்ட், பேஷண்ட் மானிட்டரிங் வந்து ரியல் டைமில் நாங்கள் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ணலாம் பேஷண்ட்டுக்கு, ஓகே இந்த மாதிரி பெயின் வந்ததுன்னா அது எதுக்கு வருது, ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாலே யூ கேன் ப்ரெடிக்ட் அ ஸ்ட்ரோக். You can predict stroke, you can predict any kind of diseases with a certain level of accuracy. அது வந்து we are using all those data models to see how we can predict it. Stroke எப்படி predict பண்ணுவோம்னா, it is on a population segment, ஒரு segment populationல. அந்த populationல அவங்களோட ஜெனட்டிக் ஹேபிட்ஸ், அவங்க மெடிக்கேஷன் ஹேபிட்ஸு, அவங்க லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு, ப்ரீவியஸ் டிசீசஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஓவரால் மாடலில் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த பாப்புலேஷன் செட்டில் இண்டிவிஜுவலுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம், பட் அந்த ஓவரால் பாப்புலேஷன் செட்டுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது ப்ரெடிக்ட் பண்ணால் இமீடியட்டாக அந்த ப்ரிவென்ஷனுக்கு எப்படி பண்ணலாம், ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னால் அவங்க என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், ஒரு ஆஸ்பிரின் எடுத்துக்கணுமா, ஸ்டாட்டின்ஸ் எடுத்துக்கணுமா, அந்த ரெஜிமன் நாங்கள் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ அது வரதுக்கு முன்னாலேயே யூ ஆர் இன் அ பொசிஷன் டு கிவ் ப்ரிவென்டேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒன் இஸ் கிவிங் ட்ரீட்மெண்ட், அந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒன்று. பட் அந்த இந்த இன்சிடென்ட்டே நடக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அவங்கள ப்ரிவென்டேட்டிவாக ட்ரீட் பண்ணுறது ஹெல்மெட்டோட பெரிய ஒரு மிஷன். சார் உங்கள் விஷயம் கரெக்டாக இருந்தாலும் அது அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நோய் எப்போவுமே ஏதோ ஒரு தலைவலின்னு வந்தாலும் ஒரு டாக்டரை பார்க்கணும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னு தோணும். இப்போ முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேலை இருக்கலாமா அப்படின்னு போகிற பேஷண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதோட அவேர்னஸை பற்றி குறைவுனா இதை ரொம்ப ரொம்ப பிலோ இதாக தான் இருக்குங்க சார். அவங்க அவங்கள எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க, இப்போ அவேர்னஸ் எப்படி கொடுக்குறீங்க சார்? அவேர்னஸ் வந்து இப்போ நிறைய நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியும் வந்து நாங்கள் ஒரு டைப் பண்ணியிருக்கோம். நம்பர் ஒன், நிறைய ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நிறைய ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து கோத்தகிரி அப்புறம் அங்கே இருக்கிற ஹட்டி அங்கே இருக்கிற ஒரு வில்லேஜஸ் எல்லாம் நாங்கள் கவர் பண்ணிட்டு வரோம். பட் அது அதுக்கப்புறமா இப்போ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அதுலேயும் நாங்கள் வந்து குவைட் ஆக்டிவாக இருக்கோம். இங்கே ஒரு ரிசர்ச் பண்ணினதில் நம்ம நீலகிரியில் நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ்புக்கு இந்த சோஷியல் மீடியா டூல்ஸை எப்படி நம்ம யூஸ் பயன்படுத்தி எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு அதுலேருந்து நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டால் அது எவ்வளோ லைக்ஸ் வருது, அது எவ்வளோ காமெண்ட்ஸ் வருது, அதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு வரோம். அதுக்கு மேலே நாங்கள் இன்னும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் இப்போ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி உங்கள் டிவிலே நாங்கள் வந்து இன்னும் பண்ணலாம், நம்ம ஜாயிண்டாக ப்ரோக்ராம் பண்ணலாம், அந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் நம்ம. பட் மெனி டிசீசஸ் கேன் பி ப்ரிவென்டட் பிஃபோர் இட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். ஆமாம், நான் 25 இயர்ஸ் மெடிக்கல் ரிசர்ச்ல இருந்தேன், எல்லா விதமான மெடிசின்ஸ்லையும் நான் வந்து இன்வால்வ் ஆயிருந்தேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பேஷனேட் சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஸோ சார் ரிசர்ச் அப்படின்றப்போ இப்போ நீங்க சொன்னீங்க புதுசு புதுசாக மாடர்ன் மெடிசன்ஸ் எல்லாமே வந்தாலும் அந்த ரிசர்ச்ங்கிறது இனியும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மெடிக்கல் ஃபீல்டில் சார்? வேர்ல்டு வைட் நான் இருக்கிறது யூஎஸில், அங்கே நான் வந்து ஆல்மோஸ்ட் 20-22 இயர்ஸ் நான் மெடிக்கல் ரிசர்ச்சில் இருந்திருக்கேன், ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச்சு. நிறைய லீடிங் கம்பெனிஸோட வேலை செஞ்சுருக்கேன். அப்புறம் எந்த ஒரு சொந்தமாக ஒரு கம்பெனியும் இருந்தது, நாங்கள் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த கம்பெனியை வந்து நான் விற்றுட்டேன். ஸோ வேற யாரோ இப்போ பார்த்துட்ருக்காங்க. நான் அந்த எப்படி போயிட்டுருக்குன்னா,
இப்போ மெடிசன் வந்து இட் இஸ் மூவிங் ஃப்ரம் நம்ம ஒரு மருந்து எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சம்திங் கால்ட் பர்சனலைஸ்ட் மெடிசன். ஒவ்வொரு ஜீன் டைப் அப்படின்னா ஒவ்வொரு என்ன சொல்கிறது தமிழில் ஒவ்வொரு பாடி அந்த அந்த நம்ம பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து மெடிசன் இஸ் பீங் டெவலப் பர்சனலைஸ்ட் மெடிசன் போயிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தா லாஸ்ட் ஒரு 50 வருஷத்தில் லைஃப் ஸ்பேன் ஆஃப் பீப்புள், லைஃப் ஸ்பேனா ஏஜ் பீப்புள் இருக்கிற ஏஜ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அது எதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு நீங்க பார்த்தா பிகாஸ் ஆஃப் மெடிசன், மெடிக்கல் ரிசர்ச். மெடிக்கல் ரிசர்ச் நல்லா பண்றதுனால இப்போ லைஃப் ஸ்பேன் ஆஃப் பீப்புள் ஹஸ் இம்ப்ரூவ் சிக்னிஃபிகன்ட்லி. ஸோ நிறைய ப்ரோக்ரஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ மெடிசன்ல, ரோபாட்டிக்ஸ் அப்புறமா டிவைசஸ், மெடிக்கல் டிவைசஸ், இம்ப்ளான்ட்ஸ் இன் டு த பாடி, இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. பட் இது வந்து த மெயின் ப்ராப்ளம் இஸ் இது எப்படி நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் ரீச் பண்ணுவோம், காமன் பீப்புளுக்கு அது எப்படி ரீச் பண்ணுவோம், அதுதான் பெரிய சேலஞ்ச். பட் இப்போ நிறைய அந்த ஏரியாலும் நிறைய கம்பெனி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ரீச் ஆகும்னு எனக்கு தோன்றுறது. பட் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது மெடிக்கல் ரிசர்ச்சில் இந்த ஏரியாவில். இல்லை கட்டாயமாக நேர்களுக்கு இருக்குது, கோத்தகிரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சென்டர். சார் இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக கோத்தகிரியில் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு? வெஸ்ட் ப்ரூக் ஏரியாவில் இருக்குது. ஓகே சார். ஸோ ஊட்டி குன்னூர் ரோடு, குன்னூர் கோத்தகிரி ரோட்லேயே இருக்குது. ஓகே சார். நம்ம கிளினிக் இருக்குது அங்கே. ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். காத்தால 9:30 AM நைட்டு 9:30 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு 24/7 பண்ணலான்ட்ருக்கோம். 24 hours 7 days அதுதான் எங்கள் மிஷன். ஸோ அட்மிஷனோட இன்க்ளூ அட்மிஷன் இல்லை இப்போதைக்கு இல்லை, பட் இவென்ச்சுவலி ஃபார் ஓபிடி, ஓபிடி சர்வீசஸ் வி வாண்ட் டு டூ 24/7. பட் இப்போ வந்து 12 hours இருக்குது, காத்தால 9:30 AM நைட் 9:30 வரைக்கும் இருக்கும். டாக்டர்ஸ் அவைலபிலிட்டிலேயே இருப்பாங்க? டாக்டர்ஸ் இப்போ ஃபுல் டைம் டாக்டர்ஸ் இருக்காங்க அங்கே. 2 doctors ரஷ்யா அங்கெல்லாம் படித்து நம்ம இந்தியாவிலையும் படித்து நிறைய குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு MD இருக்காங்க, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, 2 nurses இருக்காங்க, ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க. ஃபுல் ஃப்ளைட் செட்டப் ஒரே இடத்துல இருக்கு. ஓகே. கோத்தகிரியில் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா கோத்தகிரியில் இந்த இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடியது இந்த நிகழ்ச்சி எல்லாரும் கட்டாயமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க சார். சார் இப்போ காமனாக இந்த எக்ஸிபிஷன் எப்படி போயிட்டுருக்குங்க? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு தான் சொல்லணும், ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் ஆர்கனைசர்ஸ் அப்புறமா வெங்கடேஷ் எல்லாரும் மன்சூர் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணினது ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் கலெக்டர் மேடம் இன்னசென்ட் திவ்யா அவங்களையும் பார்த்து பேசினது ரொம்ப நல்லாயிருக்கு. ஷீ இஸ் வெரி ப்ரோக்ரெசிவ், பார்த்தாவே தெரியாது. எங்கள் பூத்துக்கும் வந்திருந்தாங்க, எங்களோடையும் பேசினாங்க. வெரி ப்ரோக்ரெசிவ், ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் பண்ணியிருந்து நாங்கள் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கேங்க எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. நிறைய பேர் நம்ம பூத்துக்கும் வந்துட்டுருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம். அங்கே டாக்டர்ஸ்லாம் இங்கேயே இருக்காங்க, டாக்டர்ஸ் பெயின் மெடிக்கேஷன் எல்லாம் இங்கே இருக்குது. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆர்கனைஸ் பண்ணினதுக்கு. நேர்களுக்கும் கட்டாயமாக ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இந்த சார் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் கேம்ப் மிஸ் பண்ணிட வேண்டாம், நீங்கள் கேம்ப்க்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா சார் இந்த நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருந்தாரு, ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வரக்கு முன்னாடியே நம்ம என்னென்னு நம்ம பார்த்து தான் நமக்கு பிரச்சனை இருக்காது. வந்தப்புறம் பார்க்கறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். வரக்கு முன்னாடி நம்ம பார்த்து தான் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கனால நிறைய மெடிசன்ஸை பற்றியும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு, அனலைஸும் பண்ணியிருக்காரு, பேஷண்ட்டை பற்றியும் அனலைஸ்லாம் பண்ணியிருக்காரு. சார் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார், ராகம் ராகம் நேரம் சார், நன்றி தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நேரில் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் நிறைவேறது ஸ்ரீகாந்த். நன்றி, வணக்கம்.